திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலையின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் ஏற்றி அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் உயிர்ச்சூழல் பண்பாட்டு தேடல் நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் 50 மேற்பட்ட இயற்கை ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அங்கு காணப்படும் மூலிகை தாவரங்கள், பறவை இனங்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் அதன் இளம்பருவ கம்பளி புழுக்களை நேரடியாக கண்டு அதன் பண்பியல்புகளை பற்றி தெரிந்து கொண்டனர். இந்த மலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு பெரிய யுனிக் இருக்கு. ஜியாகிரபிக்கலாக நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையை கொண்டாடின அளவுக்கு இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம பெருசாக பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான நிலப்பகுதியை வந்து ட்ரை அண்ட் பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கும் உகாத, அதாவது பயன் அளிக்காத இடம் அப்படின்னும் மக்கள் கருதுகிறாங்க. பயன் அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் வந்து ஒரு விவசாய பூமியாவோ இல்லை நீர் இருக்கக்கூடிய ஒரு இடமாவோ இருந்தால் மட்டும்தான் வந்து அது பயன் அப்படின்னு கருதுகிறாங்க. பட் அப்படி இல்லை, ஜியாகிரபிக்கலாக வந்து இது ஒரு ஒரு யுனிக்கான ஒரு ஹேபிடேட்டாக தான் நான் பார்க்குறேன். சமீப காலங்களாக வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பல வகையான உயிரினங்கள் வந்து வாழுது. நம்ம வந்து இயற்கை அப்படின்னாலே காடுகள், நீர்வீழ்ச்சிகள், பச்சை பசையில் இருக்கக்கூடிய அடர் காடுகள், இல்லைன்னா வந்து புலிகள், யானைகள் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை தான் வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான நிலப்பரப்புலையும் வந்து எண்ணற்ற உயிரினங்கள் வந்து வாழ்கிறது. குறிப்பாக வந்து அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மாதிரியான இடங்களில் பார்க்க முடியாத நிறைய உயிரினங்கள் கூட இந்த நிலப்பகுதியில் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக வந்து இந்த இடத்துல நான் ப்ரிடேட்டராக ஒரு உணவுச் சங்கிலியோட ஒரு முக்கிய இதாக நான் பார்க்குறது வந்து குள்ளநரி, இந்தியன் ஃபாக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே நிறையவே இருக்குது. பட் அது வந்து ஒரு இரவாடிய உயிரினமாக இருக்கிறதுனால அதை வந்து பகலில் இல்லை பொதுமக்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் கடினம். ஆனால் இந்த நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சமீபத்தில் சந்திச்சுட்டு வருது. அதற்கு காரணம் முக்கியமாக வந்து பாதுகாக்கப்படாத நிலப்பகுதியாக இருக்கிறதுனால இது வந்து மக்களால் ஏதோ ஒரு வகையில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு. இதில் நரிகளாக இருக்கலாம், இல்லை வந்து சமீபத்தில் கண்டறியப்பட்ட தொண்டை விசிறி ஓனான்லே பார்த்திங்கன்னா சிட்டானா மருதம் நெய்தலினிஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி சிட்டானா பாண்டிச்சேரியானான்னு சொல்லப்பட்டு இருக்கிற அந்த ஓனான் வந்து இப்போ சமீபத்திய ஆய்வுபடி தூத்துக்குடி நிலப்பகுதியில் இருக்கிறது வந்து சிட்டானா விசிறி அப்படின்னும், இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளில் இருக்கிறது வந்து சிட்டானா மருதம் நெய்தலினிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த வகையான ஓனான்களையும் இங்கே பார்க்க முடியும். அப்புறம் நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளி இனம் வந்து கண்டடைஞ்சிருக்கோம். அது வந்து குவாட்சைட்டுங்கிற இந்த டைப் ஆஃப் ராக்ஸ், இந்த குவாட்சைட்டுங்கிற ராக்கில் வந்து அந்த பள்ளியை வந்து பார்த்தோம். அதுக்கு வந்து நாங்கள் குவாட்சைட்டிகோலஸ் அப்படின்ட்டு ஹெமிடக்டலஸ் குவாட்சைட்டிகோலஸ்ன்னு தான் பேர் வச்சுருக்கோம். அது என்னென்னா கோலஸ் அப்படிங்கிறது வாழும் இடம் அப்படிங்கிறத ஒரு குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அபூர்வமான உயிரினங்கள் வந்து இங்கே வாழுது. ஆனால் பிற பகுதிகளில் நடந்த அளவுக்கு பெரிய ஆராய்ச்சிகள் வந்து இங்கே இன்னும் தொடரப்படலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு வருத்தத்திற்குரியது. இதை தொடர்ந்து இந்த நிலப்பரப்பை வந்து நம்ம தேடும் போது இன்னும் நிறைய உயிரினங்கள் வந்து இங்கே நிச்சயமாக வந்து பார்க்க முடியும்.